Hello friends, welcome back to our channel Vasu Lifestyle. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான குளியல் பொடி. இது வந்து குழந்தைகளுக்கு கூட யூஸ் பண்ணலாம். சோ அந்த குளியல் பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க ரொம்பவே ஈஸியா and சிம்பிளா எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளா கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா வாசு லைஃப்ஸ்டைல் அப்படிங்கறத டாப் பண்ணீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ போய் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ வந்து குளியல் பொடிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் வந்து 1/2 kg வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அண்டு வந்து பாசிப்பயறு வந்து 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளோட அழுக்கை கிளியர் பண்ணுறதுக்கு அண்டு கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் வந்து அது கஸ்தூரி மஞ்சள் வந்து 100 கிராம், அதுக்கப்புறம் பூலாங்கிழங்கு 100 கிராம் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு ஆன்டி ஏஜென்ட் போல் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஒரு 100 கிராம், ஆவாரம்பூ வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருஞ்சீரகம், இது வந்து தோல்வியாதி எந்த தோல்வியாதிக்கும் க்யூர் பண்ணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து கோரைக்கிழங்கு வந்து ஒரு 50 கிராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் வந்து நான் ஒரு பெரிய கேரட்டை ஸ்லைஸ் பண்ணி இதையும் ட்ரை பண்ணி சேர்த்துக்க போகிறேன். கேரட் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப வந்து சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை இருக்காது, அவங்களோட கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் நான் சேர்த்துருக்கேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வெயிலில் காய வச்சிடலாம், நல்லா காஞ்சிடணும், அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இது மாதிரி ஒரு க்ளீன் கிளாத்தில் போட்டு காய வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து டெரஸில் எங்கே உங்களுக்கு வசதி இருக்கோ நீங்கள் அங்கே காய வச்சுக்கலாம். அண்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். மிஷினில் நீங்கள் கம்மியாக போகிறீங்க அப்படின்னா இதோட குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் மிக்சிலே அடைக்கலாம். நான் வந்து எல்லாமே சேர்த்து ஒரு 1 kg வந்ததுனால நான் மிஷினில் பக்கத்தில் எனக்கு அவைலபிளாக இருந்ததுனால நான் அரைச்சிட்டேன். ஸோ இது கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இதனுடைய அரோமா வாடை வந்து செம்மையாக இருக்குது. வீடு ஃபுல்லாகவே கம கம கமன்னு இந்த வாடை தான் இருந்துச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 3 பேர்த்துக்கு கலக்கிறதுனால ஒரு 5 ஸ்பூன் எடுக்கிறேன். நான் எப்படி இதை வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ நான் குழந்தைங்களுக்கு சேர்த்து பண்ணுறதுனால நான் வந்து மில்க் ஆட் பண்ணுறேன், ரா மில்க்கு. ஸோ நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது உங்கள் ஸ்கின்னுக்கு ஓகே ஆகுதோ நீங்கள் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் அரை டம்ளர் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து ஃபேஸ் நம்ம எங்கே போகிறோமோ உடம்பு ஃபுல்லாகவே ரொம்பவே சாஃப்டாக அண்ட் வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருந்தது, ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்ம சோப்பு போடல ஃப்ரெஷ் ஆகாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சோப்பு போடுறதை விட அதிகமாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எனக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை ரொம்பவே பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.